முழுமையாக ஹிட்லராவே நான் வந்து என்னை உணர்ந்து நான் ஹிட்லரா மாற போறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே சிஷியா ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டல் மட்டுமா போகும், இன்னைக்கு பல விஷயம் போகட்டா தங்கும். சோ இன்னைக்கு வந்து நம்ம சிந்துவ வந்து தரமான சில சம்பவங்கள் எல்லாம் செய்ய போறோம். பார்த்து பண்ண சரி அந்த இதை வச்சு நான் திரும்ப என்ன பண்ணுவேன், வீடியோ அப்ளை பண்ணி பார்த்து பார்த்து ஒன்னா வச்சு செய்வோம் ஒரு நாள். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு அடிமை சிக்கிட்டோம். சோ இந்த அடிமை வந்து பல விதமா வச்சு செய்யணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் வந்து இப்போ ஹிட்லர், அதனால வந்து நான் எப்படி பேசுவேன் அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷ், அப்புறமா வந்து சில தமிழ் தெரியாத மாதிரி நான் வந்து கொஞ்சம் பேசுவேன். அதை யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேன். கொஞ்சம் கேவலமா இருக்கு, அப்பப்போ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ட் சரி சிந்து இங்க பாரு, உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா நீ வந்து இந்த பாடி லாங்குவேஜ் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ சரியா. இந்த பாடி லாங்குவேஜோட நீ ஒரு டைலாகே வந்து கண்டுபிடிச்சிட்டு வா. உனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் தரேன் ஓகேவா. அந்த 10 நிமிஷத்துல நீ ஒரு டைலாகோட வரல வச்சுக்கோ, பஞ்ச் டைலாக் வந்து என்கிட்ட வந்த உடனே மண்டி அடிச்சு முட்டி போட்டு ஒரு டைலாக் அடிக்கணும். சேம் பாடி லாங்குவேஜோட. சோ அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வா, போ சீக்கிரம் போ. அவ போயிட்டு வரட்டும், அவ போயிட்டு வரட்டும். சோ அதுக்குள்ள வந்து கண்டுபிடிச்சிட்டு வராளா இல்லையான்னு பாப்போம். என்ன கண்டுபிடிச்சிருக்க சொல்லுங்க சிந்து. ஓவர் ஆக்டிங் பண்ணனா நெக்ஸ்ட் டாஸ்க் பயங்கரமா இருக்கும், பாத்துக்கோ சொல்லு. பண்ணு எனக்கு, நீ வந்து வணக்கம் சொல்ற மாதிரியே இல்லையே இது. சரி ஓகே, சிக்கி மக்காயோ எல்சி ஜெல்சா. அதை ஃபாலோ பண்ணிக்கோ. இதை வந்து யூ ஃபர்கெட் ஐ பீட் யூ ஆர் புட் யூ இன் த பாத்ரூம். நவ் ஓவர் ஆக்டிங் நாட் குட் ஃபார் பாடி. ஓவர் ஆக்டிங் ஐ புட் யூ அவுட் டு பால்கனி ஓகே. Now you go take rest. 2 minutes rest. I after come work give you. Okay? Friends, நம்ம வந்து நெக்ஸ்ட் சிந்துக்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரெடி ஆயிடலாம். சோ இப்ப நான் வந்து மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கேன். மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். சோ ஃபேஸ் வாஷ் வந்து நான் இந்த வாவோட கிரீன் டீ ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். அண்ட் இது பாருங்க, இந்த மெயினா வந்து இந்த பிரஷ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இது வந்து இந்த மாதிரி கேப்போட வருது. சோ இது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிரஸ் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோம் வெளியில வந்துடும். லைட்டா வந்து ஃபேஸ் வந்து வெட் பண்ணிக்கோங்க. சோ வெட் பண்ணிட்டு அப்புறமா இதை வச்சு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சர்க்குலர் மோஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிரஷ் பண்ணிக்கலாம். மேஜரா வந்து இந்த கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. லைக் ஃபேஸ்ல இருக்க இந்த டல்னஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிட்டு. அண்ட் உங்களுக்கே தெரியும் லைக் கிரீன் டீ வந்து ஃபேஸ்க்கு எல்லாம் எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி. சோ வந்து ஒரு பிரைட்டான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து நல்லா வந்து ஸ்கின் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் பண்ண அண்ட் ஒரு ரேடியண்டான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் போய் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு இப்ப நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண போறேன். சோ வாவோட கிரீன் டீ மாய்ச்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ச்சரைசர். சோ ஆக்சுவலி வந்து ஃபேஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே வந்து கிரீன் டீ ப்ராடக்ட்ஸ் தான். கிரீன் டீ ப்ராடக்ட்ஸ் ஃபேஸ்க்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். லைக் நல்லா வந்து ஒரு பிளமிஷ் இல்லாம ரேடியண்டான ஒரு க்ளோ கொடுக்கும். சோ அதனால வந்து நான் இனி கிரீன் டீ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். சோ இதை வந்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு விட்டுருலாம். ஆக்சுவலி வந்து நான் இனி டோனர்லாம் கூட எதுவுமே போடல, இந்த மாய்ச்சரைசரே போதும். அதனால வந்து நான் வெறும் மாய்ச்சரைசர் மட்டும் தான் போட போறேன். மெயினா வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இந்த மாய்ச்சரைசர் வந்து லைக் ஆயிலி ஸ்கின்கெல்லாம் போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகாம வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நல்லா மாய்ச்சரும் கொடுக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஜென்டில் மசாஜ் கொடுத்துருங்க.
மேஜரா வந்து கிரீன் டீ அப்புறமா வந்து கிளிசரின்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் லைக் வா வந்து ஒரு இந்தியன் ஓன்ட் பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நோ பாரபென், நோ சிலிகன், நோ சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ற ஒரு பிராண்ட். அண்ட் வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தனியா ஒரு ஆப்புமே இருக்கு. சோ இந்த ஆப் வந்து நீங்க டைரக்டா வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு இவங்க ஆப் வந்து யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள், லைக் வந்து ஈஸியா நீங்க நேவிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி வந்து கியூஆர் கோட் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கியூஆர் கோட் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க வந்து இது யூஸ் பண்ணி நீங்க ஆப்ல ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். சோ இப்ப வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து சிந்து போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க போய் வேலை பண்ண சொன்னா டிவி பாக்குது. சோ இத வந்து நம்ம இப்போ வெச்சி செய்ய போறோம். ஐ அம் தி ஹிட்லர். எழுந்துரு, கெட் அப், கெட் அப். வாட் யூ வாண்ட் டு டெல் மீ? சீக்கிரமா காய்ச்சி. இது நீ என்ன ஹாப்பியா பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. ரொம்ப வருத்தமா பண்ற. சரிங்க பாருங்க. Your house very dirty, dirty. So you bring mop and put mop in your house. Okay? நீ வீடு தொடக்க வச்சா நான் அப்புறம் பாத்ரூம் தொடக்க விடுவேன். நீ என்ன பாத்ரூம் தொடக்க விட்டதுனாலதான் நான் இப்ப வீடு தொடக்க விடுறேன். ஒரு சம்பவம் காத்திருக்குடா மகளே, காத்திருக்கு. ஹலோ சிஷியா, வாட் டூயிங்? தண்ணி புடிக்கிறீங்களா? சீக்கிரமா புடிச்சிட்டு வரல வச்சுக்கோங்க, அதுக்கும் உங்களுக்கு டாஸ்க் ஆட் பண்ணப்படும். இது வந்து ஒரு அரிய காட்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் காட்சி. நல்லா பெருக்கு, குனிஞ்சு நிமிந்து பெருக்கு, குனிஞ்சு நிமிந்து பெருக்கு, நல்லா பெருக்கு குனி. அது 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 அப்படி பெருக்கு பெருக்கு, நல்லா பெருக்கு, நல்லா நல்லா பெருக்கு. சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். நீ வந்து வீடு தொடங்கிடு, இப்போ தொட, நல்லா தொட, விழுந்து விழுந்து தொட, சரியா? விழுந்து விழுந்து தொட, விழுந்து விழுந்து தொட, விழுந்து 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 தொட. யானைக்கு ஒரு காலம் வந்த தவறான பாட்டுகள் பாடலாட்டே தொட. அதுக்கப்புறம் என்ன புகுந்து விடுற மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டே தொட. பாட்டு வித் டான்ஸ் பண்ண வெச்சி 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 செய்வேன். சொல்லிக்கிறேன். இந்த நொடிக்காக தான் நான் காத்திருந்தேன். இரு 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 இரு, இப்போ போறியா? நோ 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 நோ, அதுல கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ?
இப்ப ஒரு சம்பவம் இருக்கு. ஐ அம் தி ஹிட்லர். நான் ஹிட்லர் ஆகிய காரணத்தினால் இப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் வந்த உடனே இது அங்கவே பண்ணு. அண்ட் இந்த டைலாக் பிடிச்சவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காதவங்க எல்லாம் வந்து சிந்து வந்து ஒரு நாலு கொட்டு கொட்டலான்னு சொல்லுங்க. சரி, இப்ப அந்த தண்ணியை எடுத்து இல்ல இல்ல நீ குடிச்சிரு, நீ குடிச்சிரு, அதுக்குதான் நீ நீ உன்னை எப்படி நான் சாக விடுப்ப? ஏன்னா உன்னை வச்சு நாங்க நிறைய வந்து காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, இன்னும் சில பல சம்பவங்கள்லாம் இருக்கு. அது எனக்கே தெரியும், எனக்கு நல்ல மனசு அப்படின்னு சொல்லி. சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த தண்ணில மூஞ்சி கழுவ போறீங்க. நீங்க வெள்ளையாகணும் வெள்ளையாகணும்னு சொன்னீங்க இல்லங்க, அந்த தண்ணில கொஞ்சம் மூஞ்சி கழுவுங்க. இங்க பாருங்க வெள்ளை தண்ணி. இரு இரு, நான் ஃப்ரெண்ட் கேம்க்கு வந்துடுறேன். இப்போ ஹிட்லரின் ஆர்டர், ஹிட்லரின் ஆணை என்னவென்றால், இந்த பல பல மூஞ்சியை இன்னும் பல பல வேற ஆக்க இந்த தண்ணீரை கொன்று ஒரே கிக்கு தான் சரிங்களா? சரி ஓகே, ஒரு மூஞ்சி ஹிட்லர் வந்து கையில எல்லாம் வந்து இந்த கோடு மாதிரி எல்லாம் ஏதோ கோடுனா ஏதாவது டிஜிட்டல் கோடு ஏதாவது வந்து ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. சோ அது வந்து அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதை வச்சு செய்வோம். இப்ப வாங்க ஹலோ மிஸ்டர் ஸ்லேவ், இங்க தான் உங்க எங்க ஸ்லேவா? ஸ்லேவ் 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 டியா, யூ கால் மீ டி, சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறேன்னா, உங்களை டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கான வெச்சதுலயே ஆல்ரெடி முடியல இல்ல உங்களுக்கான வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது உங்களுக்கான தண்டனை, உங்களுக்கு தண்டனை என்னவென்றால், எழுந்துரு. ஹிட்லர் வந்து எல்லாருக்கும் ஸ்டாம்ப் அடிப்பாராம் சரியா? இப்ப நம்ம கிட்ட ஸ்டாம்ப் இல்லாத காரணத்தினால மூஞ்சில நான் இப்ப ஸ்டாம்ப் அடிக்க போறேன், எப்படி இருந்தாலும் யோசிக்கிற. அதுக்குதான் நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய் வளர்த்து அதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஆப்ஷன் என்ன நீங்க வந்து பாருங்க, வாங்க. கம் கம் கம், ஐ வில் டேக் யூ வித் மீ, கம். எஸ் நம்மளுக்கு வந்து கடிச்சிச்சு. இப்போ இது வந்து இது பேர் என்னன்னா மை, ஓகேவா? மை போயிச்சு வச்சுக்கோ, புரியுது? நான் அப்புறம் உன்னை வந்து நான் காமிப்பேன் மைனா என்ன மை. ஓகே, இந்த மைய வச்சு நீ எனக்கு யாரு? சிஷியா, மை ஸ்லேவ். சோ ஸ்லேவுக்கு வந்து என்ன எழுதணும்னா ஸ்லேவ்னு எழுதணும். ஏ மூஞ்சிடி மூஞ்சி போயிடுச்சுனா இப்போ ஸ்லேவ் எழுதின காரணத்தினால் இப்போதுல இருந்து சிந்து வந்து நம்மளோட முழுவ சாவடிச்சிருவா. அது மட்டும் இல்லாம ஹிட்லர் நிறைய பேர் கொண்டிருக்காரு தெரியும்ல,
நீ வந்து மொட்டை மாடிக்குள்ள தர தர நான் இழுத்துட்டு போறேன். இந்த சிஷ்ய தர தர நம்ம இழுத்துட்டு போறோம். ஏய் கையெடு, தலை வலிக்குது எனக்கு. தலை அங்க வைக்க மாட்டாங்க. சிஷியாவோட தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு. சரி, அதுக்காக உன்ன இது பனிஷ்மெண்ட் கொடுக்க விட முடியாது. கையெடு இங்க, இங்க மிளகா இருக்காமே, எங்க சிஷியா புள்ள ஹேவிங் மிளகா ஆண்டாள். சரி ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணனும் நீ? ஓகே, மாடி வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏய் சரி ஓகே, இங்க பாரு நீ இப்ப முழுமையா. நாலு பேர் என்ன, அமைதியா இரு, இது இப்படியேதான் இருக்கணும். ஏய் கொன்றுவடினா, இங்க பாரு உருளு, கீழே உருள். சரி பரவாயில்ல, உருள் உருள். சரி பண்ணு. அது அவளே கண்டுபிடிச்ச பாச. ஏ இங்க பாரு, இது இன்னொரு வாட்டி முன்னாடி வந்து பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். சரி ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு சாப்பாடு புடுங்கி வச்சிருவோம். பிகாஸ் ஹிட்லர் வந்து பல பேருக்கு சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்தினாராம். ஆனா நம்ம வந்து அவ்வளவு கொடுமைக்காரன் கிடையாது அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். சோ இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு சாப்பாடு புடுங்கி வைப்போம், டென்ஷன் ஆயிடுவா. வாங்க பாக்கலாம். நினைக்கிறேன் உங்களோட சங்கி மங்கி ஸ்டெப் போடு. I am not satisfied. பண்ணு. சாப்பாடு சரி, எனக்கு ஊட்டி விடு. சாப்பாடு வெற்றிகரமா என்ன சாப்பிட்ட? இப்ப நீ கண்ணு சாப்பிட்டதானே? இதுக்கான பதிலடி உங்களுக்கு, இதுக்கு மேல நீ ஃபுல்லா நீ சாப்பிட போ. நல்லா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸா போட்டு கொன்னு கொன்னு சாப்பிட்டு இருப்பா. சாப்பிடுங்க, அழகா இருக்கீங்க. உங்களை ஜூம்ல காட்டுறேங்க. ஹாய் சிஷியா, கையெடு. சரிங்க பாரு, போட்டோ எடு. எடு சொல்றேன், க்ளோஸ் அப்ல போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடு. ஒன் டூ த்ரீ எடு. தெரியுமா கன்றாவியா பேஸ் வச்சு அந்த ஸ்லேவ் நல்லா தெரியணும். கன்றாவியா பேசுவேன். ஏய் கியூட்டா வைக்காதடி, கன்றாவியா வை. சரி கன்றாவியா வை.
சரிங்க பாரு நீ வந்து பல பலன்னு இருக்க ஸ்லேவ் மாதிரியே இல்ல மூஞ்சி மட்டும்தான் ஸ்லேவ் மாதிரி இருக்கு சோ இப்ப நீ என்ன பண்றனா போய் பழைய ட்ரெஸ் ஏதாவது பழைய ட்ரெஸ் இருக்கும் பத்தியா கறி துணி அவளுக்கு பத்தாதுமா கறி துண்டு எல்லாம் பத்தாது அவளுக்கு நீங்க பாரு சரிங்க பாரு போய் ஏதாவது பழைய ஆதி காலத்துல ஏதாவது ஒரு மாதிரி அழுக்கு முட்டு ட்ரெஸ்ஸா இருக்கும்ல அதை போட்டு வைப்போம் சீக்கிரம் ஓடு எங்க வீட்டுல அழுக்கு முட்டு இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்படி எல்லாம் திமிரா பேசினா தக்க தடு பதிலடி கொடுக்கப்படும் பழைய ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி வச்சு கண்ணாடியில பாத்துட்டு இருக்கீங்க வா எஸ் இப்பதான் வந்து நீ வந்து சூப்பரா இருக்க அதான் இங்க பாருங்க இங்க பாத்துக்கோங்க இது இது வந்து எவ்வளவு பழைய ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அண்ட் சிந்து பாக்க ரொம்ப அழகா இருக்கு அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் தொடச்சுக்கோ என் ட்ரெஸ் தொட எவ்வளையோ பட்டாச்சு இப்ப எழுதனா என்ன ஸ்லேவ் எழுதிட்டு போ நீ சந்தோஷமா இந்த இந்த டாஸ்க் அனுபவிக்கிற மாதிரி தெரியுது எவ்வளையோ பட்டாச்சு இதெல்லாம் ஒரு சரி ஓகே எனக்கு வந்து இன்னைக்கு ஹிட்லர் டாஸ்க் போர் அடிக்குது இதை நான் வந்து இது மீண்டும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்பத்துக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து உனக்கு அன்அஃபிஷியலா வந்து இதை க்ளோஸ் பண்ற சோ நம்ம அதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நாங்க வந்து உங்களை மீன் பண்றோம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் இஸ் இந்த ஸ்லேவ் வந்து நம்ம கண்டிப்பா வச்சு செய்வோம் சோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய்